day. மக்களுடைய பங்களிப்பு தான் கூடுதலா இருக்கு. வணக்க மகளே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ எங்கே இருக்கணும், அந்த பூனை ஏரியில் இருக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா, யாழ் இளைஞர்கள் கூடி வந்து கண்டல் தாவரங்கள் நடப்புறாங்க. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கண்டல் தாவரங்கள் நடப்புறாங்க அந்த பூனை ஏரி பிரதேசத்தில். அதுதான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. நாங்களும் உள்ளே போய் வந்து ஜாயின் ஆக போகிறோம் மகளோட. நேற்று வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, இப்படி ஒரு கண்டல் தாவரம் நடுற நிகழ்வு வந்து நடக்குது, நீங்கள் வர்றேன்டா வந்து ஜாயின் பண்ணலாம்ண்டு. நாங்கள் அதை பார்த்து வந்து வந்து அவையோட ஜாயிண்டாக போகிறோம். இப்போ தான் தொடங்கியிருக்கணும், கிட்டத்தட்ட 8.5 கிட்ட ஆகுது. அது என்ன மாதிரி நடக்கணும், எதுக்காக நடக்கணும்ன்ற அந்த ராகுல் அண்ணாண்ட அவற்ற ஒருங்கமைப்பெல்லாம் அது நிறைய பேருது. போய் பார்ப்போம், பார்த்துட்டு அதுண்ட இது ஃபுல்லாக வந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இது ஃபுல்லாக வந்து நடப்புறாங்க. ரஜீவ் பிரசாத் களத்தில் சதுப்பை தான் இருக்கு. வழியாக தான் இருக்கு. மற்றபடி இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியில் நிற்கிறதுக்குள்ள வந்து அந்த சதுப்பாக இருக்கு. இது ஃபுல்லாக தான் இந்த கண்டல் தாவரம் நடப்புறாங்க. இந்த கண்டல் தாவரத்தால் கணக்காக வந்து நன்மைகள் இருக்கு. என்னென்னு பார்க்க போனோம்னா, அந்த மண் அரிப்பை திறக்கும். மற்ற இது இதை ஆர்கனைஸ் பண்ணுறவர்கிட்ட இதை பற்றி நான் கேட்டறிவோம். என்னென்ன செய்கிற திட்டம் இல்லை, இது ஏற்கனவே வந்து இதுக்கான மண் எல்லாம் எடுத்துக்கொண்டே ஆய்வு செய்து அது வளருமா வளராதா அப்படின்ட்டு பார்த்து, இது ஒரு நீண்ட நாள் திட்டமாக தான் இருக்கு. பாருங்க, இதுக்குலாம் இந்த சதுப்பு நிலங்கள் தான். வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னாலும் பூனை ஏரி பிரதேசத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன நிகழ்வு நடக்க போனால் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வந்து கண்டல் தாவரங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் நடப்பட போகுது. அதில் ஒருங்கிணைப்பாளர் எங்கட ராகுல் அண்ணா தான் இருக்கிறார். இப்போ அவரோடு தான் கேட்க போகிறோம். அந்த கண்டல் தாவரத்திட்ட முக்கியத்துவம் அதுகளை பற்றி கேட்க போகிறோம். நான் என்னென்று உங்களுக்கு இந்த யோசனை வந்து இப்படி கண்டல் காடுகள் வந்து எங்கட பிரதேசத்தில் வந்து உருவாக்கணுமென்ற யோசனை என்ன தெரியும் மூலியமாக உங்களுக்கு வந்தது? இந்த வடமாநிலத்தை பொறுத்தவரை வந்து கடையோர பிரதேசங்களில் அதிக அளவு நான் கண்டல் காடுகள் தான் இருந்தது. இப்போ 40 வீதத்துக்கு மேற்பட்ட கண்டல் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டன. காரணம் வந்து ரால் வளர்ப்பு, செயற்கையாக ரால் வளர்ப்பு செய்கிறது, அதே நேரம் உறவுக்கு வெட்டுறது, அப்படியான இது தேவைகளால் கண்டல் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கண்டல் காடுகளில் தேவை வந்து அதி முக்கியமானது. ஏனென்றால் இப்போ நோர்மலாக இருக்கிற மரங்களை விட 10 மடங்குக்கு மேலே காமநீர் சைட்டை உள்ளிட்டு வச்சிருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு பச்சை வீட்டு வாய் கண்ட அடர்த்தி குறையும். அதனால் பூமி வெப்பமடைகிறது வந்து குறையும். அந்த அதனால் நாங்கள் கண்டல் தாவரங்களை வந்து சிறுமளவில் நடந்த சேர்த்துக்கத்தை செய்வோம். வெள்ளையில் செய்கிறாங்களோ சிறிய அளவில். இன்றைக்கு வந்து பூனாரி பிரதேசத்தில் 500 கண்டல் மரங்களை நடுறோம். நாங்கள் இதுவரை கண்டல் சதுப்பில் காடாக உருவாக்கணுமன்றதான் எங்களை நோக்கமாக இருக்குது. இதில் வந்து கண்டல் தாவரம் வந்து கவனீர் சைட்டை உள்ளெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டல் காடாக இருக்கும்போது வந்து ஒரு உயர் பல்வகமையாக கொண்டு இப்போ பல பறவைகள் அதில் வந்து வாழக்கூடிய மாதிரியும் அப்படி சின்ன சின்ன விலங்குகள் வந்து அந்த சூழலுக்கு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே நேரம் வந்து இயற்கையான ரால் வளர்ப்புக்கு வந்து கண்டல் காடுகள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை தருது. இதுதான் நாங்கள் அந்த கண்டல் காடுகளை கூடியளவு இதை நாங்கள் நடுறதுக்கு காரணம் இதுதான். அதே நேரம் இதை சம்பந்தமான ஒரு அறிவூட்டல் மக்கள்கிட்ட போகணும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு நேரடியான பங்களிப்பு இல்லாட்டிலும் இது மறைமுகமாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய ஒரு பங்களிப்பை தந்து கொண்டிருக்கு. இப்போ
சொல்ல போனா வந்து இப்ப எடுத்த உடனே வந்து கண்டல் மரம் நடணும்னு உடனே எல்லாம் செய்ய இயலாது. இதுக்காக வந்து பல திட்டங்கள் இந்த மண் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ண கொடுத்து இதுல வளருமா வளராது ஆளுக்குமா அப்படியான கணக்கு பிரச்சனை இருக்கும். அப்படி எதிர்நோக்கின பிரச்சனை வந்து எவ்வளவு காலமா வந்து இதை நீங்க திட்டமிட்டு இதை வந்து நாங்கள் ஒரு 4 மாதமா திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கோம். இதுல வந்து நாங்கள் சோயில் டெஸ்ட் பண்ணினாங்க. அதுல வந்து கண்டல் தாவரங்கள்ல பல வகை இருக்கு. வடமானத்துல 6 வகையான கண்டல் தாவரங்கள் இருக்கு. இதுல வந்து நாங்கள் அபிஷீனியா என்ற ஒரு வகையைத்தான் இதுல நாங்கள் நடுறோம். அதே நேரம் வைசவ போறான்ற ஒரு சிறிய அளவில் நடுறோம். ஆனா இது கூடிய அளவு உப்பா இருக்கிறபடியா அபிஷீனியா என்ற வகை தான் இதுல கூடுதலாக வளரக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த மிரக்கன்றுகள் தான் நாங்கள் இப்ப நட்டு பண்றோம். இப்ப எதிர்காலத்துல இப்படியான திட்டங்கள் தொடர்ந்து செய்யற இதுல நாங்கள் இப்ப இந்த புனரி இந்த சைட்ல நாங்கள் ஒரு பெரிய ஒரு தர இந்த கலப்பு சைட்டுள்ள நடுற திட்டம் இருக்கு. அதே நேரம் முக்கியமாக வந்து நாங்கள் யோசிக்கிற வல்ல பிரதேசத்தில் வந்து அதை ஒரு பெரிய ஒரு கண்டல் காடாக உருவாக்கணும். ரெண்டாவது வெட்ட வழியாக இருக்குது. அதே நேரம் அந்த சதுப்பிலத்தில் வந்து கண்டல் காடு உருவாக்கணும்ன்றது. அதே நேரம் வந்து வடமானங்களில் நாங்கள் அடுத்ததாக யோசிக்கிறது வந்து கண்டல் காடுகள் அழிவடைந்து இருக்கிற இடங்களில் வந்து அதை அடையாளப்படுத்தி அந்த இடங்களையும் நாங்கள் சுற்றுலாளர்கள் கண்டல் காடுகளை உருவாக்கணும்ன்றதான் எங்கள் நோக்கமாக இருக்குது. இப்போ இப்படி நீங்கள் பொதுவாக இறங்கி செய்யக்கே நீங்கள் எதிர்நோக்கிற சவால்கள் உண்டு. எதிர்நோக்கிற சவாலுன்னா முக்கியமாக அந்த கம்யூனிட்டின்ற சப்போர்ட் குறைவாக இருக்கும். அந்த கிராம மக்கள்கிட்ட சப்போர்ட் குறைவாக இருக்கும். ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு நேரடியான ஒரு பலனை தரப்போகிறது இல்லை. அப்போ ஒரு மாமரம் அப்படியான தென்னமரம் அப்படியான ஒரு நேரடி பலன் தரப்போகிறது இல்லை. அப்போ அவர்களுக்கான அந்த தெளிவின் மேல் நாங்கள் நடுறோம்ன்ற தெளிவின் மேல் அவையின்ற பங்களிப்பு குறைவாக இருக்குது. அது மட்டும்தான் நாங்கள் மற்றும்படி இளையோர்கள் அதிகளவு பங்கு பெற்றுகிறார்கள். நாங்கள் புத்தகத்தின் மூலம் சொன்ன டைமும் அதிகளவான இளைஞர்கள் வந்து பங்கு பெற்றுகிறார்கள். அது சொல்லுங்கள் நேற்றும் கூட எங்களுக்கு மோபுத்தாவிட்டு கூட தான் இந்த தகவல் பயிரப்பட்டதன் காரணமாக தான் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு நிற்கிறோம்னு சொல்லலாம். கூடுதலாக இளைஞர்கள் வந்து முன்வந்து செய்கிறது வந்து மிக மிக நல்ல விஷயங்கள் இதில் வந்து செய்யப்பட வேண்டும். அதுதானா இந்த நாட்டுகள் வந்து நீங்களாக உருவாக்குறீங்களா இல்லாட்டி அதை விலை கொடுத்துருக்காங்க? இந்த முறை நாங்கள் வந்து இதை விலை கொடுத்து தான் வாங்கினாங்க. இது வந்து விதையில் விதையெடுத்து அதை வளர்த்த ஒரு ஆக்கள்கிட்ட நாங்கள் இது வந்து வாங்கினாங்க வேலைப்பாட்டில் போய். அடுத்த முறை நாங்கள் ஜோதிச்சது என்னென்னா விதைகளை சேகரித்து வந்து நாங்களே ஒரு நாட்டு மேடை அமைத்து அதன் மூலம் பேருந்து நடுற மாதிரியான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்த ஏன்னா இது வந்து ஒரு 9-10 மாதங்கள் நாங்கள் நாட்டு மேடை அமைத்து வச்சுருக்கோம். இந்த பராமரிப்பு வந்து நாங்கள் இது இந்த சதுப்பு நிலங்கள் நீர் தேவை அப்படியான இதுகள் தேவையில்லை. அதே நேரம் வந்து இது வந்து விலங்குகள் அதிகளை இப்போ ஆடு மாடு வந்து அதிகளவித உண்ணாது. அதே நேரம் அதுக்கான இந்த அவியல் ஆடு மாடு இதுக்கு வரக்கூடிய ஒரு இடம் இல்லாதபடியா இதுக்கான இந்த பிற காரணிகள் குறைவு. ஆனால் இது சில வேளை சண்டில ஒரு மரம் தான் பெறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அதுன்ற வாழுந்தன்மை அந்த நிலையில இருக்கு. சார் நன்றி. அண்ணா அண்ணா வந்து இந்த நிகழ்வு பற்றி எங்களுக்கு கண்டல் தாவரக்கு அந்த விளக்கம் கொஞ்சம் அந்த விவரம் உங்களுக்கு விளங்கி விட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நான் சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்று தான், நாங்கள் என்ன இப்படி கண்டல் காடுகளை உருவாக்குற செயற்திட்டத்துக்கு வந்து எங்கள் மக்களுடைய பங்களிப்பு தான் கூடுதலாக தேவைப்படுது. இந்த நாங்கள் செய்கிற செயற்திட்டங்களை இன்றைய ஓரளவு மக்கள் வந்திருந்தாலும் நாங்கள் கூடுதலான மக்களை எதிர்பார்க்கிறோம். அந்த ஊர் மக்களோட அதே நேரம் வந்து இளைஞர்களையும் கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் நிச்சயமாக வந்து இளைஞர்கள் முன் வரணும். சரி வாங்க, இப்போ அண்ணாவோட கஜினவனி நாங்களும் சேர்ந்து போய் கிண்டி நடப்போகிறோம். அதை இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி அண்ணா. வாங்க. இன்னொரு கண்ட இன்றைக்கு பெரிய ஒரு இதுன்னு தான் சொல்லிடலாம். ஆனால் இங்கே இருக்கிற மனித வளத்தை பொறுத்த பட்சத்தில் ஒரு கொஞ்சம் பேர்லாம் நிற்கிறாங்க. இவ்வளோத்தையும் வந்து இவ்வளோ பேர் நட்டி முடிக்கிறான்றது கஷ்டம் தான். இளைஞர்கள் வந்து முன்னின்று இப்படியான நிகழ்வு நடக்க வரணும்ன்றது வந்து என்னுடைய ஆதங்கம் தான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் போய் இறக்குவோம் வாங்க.
அப்பா இப்ப என்ன கண்டு இறக்கி முடிக்கிறதுக்குள்ளே காலைஞ்சிட்டான். 9 மணி தான் ஆகுது, ஆனால் அது இப்பவே நல்ல வெயில் கொளுத்துது. இப்போ நாங்கள் அந்த கடலுக்கு இஞ்சால தான் சதுப்புலாம் நடந்து போகிற மாதிரி தருங்க. எங்கிட்ட ரஜிய அதைகளை விட்டு விட்டோம். டிராக்டரால அந்த ஆகல முள்ளுக்குள்ள கொண்டு போயிடலாம், கொண்டு போனால் வந்து புதைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து இறக்கிட்டு அதை அப்புறம் அப்புறம் கொண்டு வைக்கணும். எங்கிட்ட காலையை வந்து பாருங்க கணக்கு புதைக்கும். சேத்துக்கு வெட்டுறது கஷ்டம் வேலை, சேத்துக்கு வெட்டுறது. ஆ ஓகே, நீங்கள் என்ன விவசாயம் பஞ்சு மீன் போய் மீன் திராளி துரியால்
அப்பா இப்போ அரைவாசிக்கிட்ட முடிஞ்சது பார்க்க போனீங்கன்னா இப்படி இதில் என்னப்படியோ அரை வட்ட சேப்புக்கு கொஞ்சம் வளைஞ்சு நாட்டுப்பட்டது ஒரே நேருக்கு தான் நடுப்படுது பாருங்க. கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே முடிஞ்சுது. பொலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வந்து இதில் வர பொலித்தீன் பேக்ஸ் ஒன்றும் வந்து வெளியில் எறியலை. அதை வந்து இந்த விதைகளுக்கு போட்டு வந்து கொண்டு போகப்படுது. இவ்வளோ பேர் தான் இந்த 500 கண்டையும் வந்து நடுறாங்க. போய் நாங்கள் அப்போது விறகு கிதைகளையெல்லாம் தாட்டுட்டு பாராட்டி ரஜியை பாராட்ட தான் மேடம் என்ன சொல்லுங்க. அவன் ரஜி இந்த அப்பா இன்றைக்கு இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர் இருந்தாலும் சொல்லிட்டான காரணத்துக்காக ரஜி இன்றைக்கு வந்து நிற்கிறார். என்ன ரஜி ரஜிக்கு வலையோட நிப்பாடிதான் பாதிக்க என்ன 500 கண்டு நட்டாச்சு. ஊர் மக்கள்லாம் கூடுதல் உதவி செய்ததான் ரஜின்ற பங்கு அளப்பெரியது. இப்போ செருப்பு எங்க புதாச்சிட்டு பேக்கு அதுக்கு பேர் சதுப்பு இல்லை வேறுங்க ஒட்டிடும். அடுத்தடுத்து கொத்த கஷ்டம். நட்ட கண்டுகள் எல்லாம் வந்து இந்த இதில் இருக்குது. இப்படி பெருசாக தான் வரும். இந்த இதில் நிற்கிற எவ்வளோ பேருந்தான் ஃபுல்லாக வந்து முடிச்சது 500 கண்டு. ரஜி ரஜின்ற உழைப்பு பெரிய உழைப்பு சொல்ல போனால் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கண்டுகள் வந்து நட்டேன். ராவணன் நன்றியா. குளிக்கணும் ரஜி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 8 மணி 8:30 தொடங்கினது இப்போ 11:30 கிட்ட ஆகுது.
எல்லாம் வந்து நட்டு முடிச்சாச்சு அவ்வளோ பக்க. ஆனால் இது வந்து பெருங்காலத்துக்கு பிரயோசனப்படும் வழியாக வந்து செஞ்சது. ஊர் மக்கள் கூட வந்தவன் கூட்டுதலாக அப்படியான நிகழ்வுகள் வந்து நடக்கேக்கு வந்து இளையோர் வந்து பங்கு பெறணுமென்று எங்கள்ட ஆளுக வேண்டாம். கூடுதலான ஆக்களுக்கு இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு கூட தெரியாது. எங்களோட யூடியூப் வீடியோவுக்கு கீழே என்ற லிங்குகள் நான் கொடுப்பேன். நீங்கள் வேணுமென்னா வந்து தொடர்பு கொண்டு பங்கு